கேம் ஓவர் நாஞ்சில் சம்பத். மக்களே இதை பாருங்க, இப்போ என்னமோ தெரியல, கொஞ்சம் பேச்சு அடிபடுது, யுக்தி இதெல்லாம் கொஞ்சம் அடிபடுது. என்னமோ அடுத்தது அதிமுகவும் பாரதிய ஜனதாவோட வந்து பேர்ராப்பில் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னால் வந்து அதிமுகவோட இவர் வந்து ஜாயின் பண்ணுவாராட்டுது. இதெல்லாம் வந்து அப்படிதாங்க, இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு இத்தனை மாதம் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி, அந்த எக்ரிமெண்ட்டு அந்த திமுகவில் முடிஞ்சிருச்சாட்டது. இப்போ இங்கே வந்து இங்கே எத்தனை மாதத்து எக்ரிமெண்டாக தெரியல, இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தெரியுங்களா, தாவு விட்டு தாவு என்ன மாதிரி அதுதாங்க. இது என்னங்க, ஏதோ ரெண்டு வாய் பேச திறமை இருக்குது, ரெண்டு கொஞ்சம் அனுபவம், கொஞ்சம் அப்பையிலேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஒரு 50 இவருக்கு அரசியல் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஏ சுதந்திர அடைஞ்ச காலத்துலேருந்து இவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. வந்து இருந்தாலும் இப்படியே தாங்க, ஒன்றில் கூட ஒரு பக்கம் இருந்து எது நாட்டுக்குன்னு செஞ்சதில், மக்களுக்குன்னு எது எங்களுக்கு தெரிய செஞ்சுக்கல, அவர் குடும்பத்துக்காக செஞ்சுருக்கிறார் என்னமோ அதுவும் தெரியல. இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆள் இப்போ தான் அதே ஏரியாவில் செக்க தாளிச்சுது, கடைசியாக வந்து என்னையும் ஒரு கண்ணில் பாருங்க அப்படின்னு கையெடுத்து குறைய அழுதிருச்சு. இவர் என்ன எந்த காலத்தில் எப்படி என்ன இருக்கு இது இருக்குது தெரியல. அதனால் பார்த்து அப்படியாப்பட்ட பிரதமரை வந்து இன்னமும் ஒரு இதில் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு சும்மா அப்படியே நம்ம வான வேடிக்கை சரப்பட்டாசு வெடிக்கிற அப்போ வெடிச்சுக்கிட்டு வர்றாரு, இன்னாரு இன்னாருன்னு அந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க. இது இது இந்த மாதிரி வேஸ்ட்டு, இது இந்த மாதிரி அப்படின்னு இவர் என்னமோ இவர் தான் திருமாவா, இவர் சொன்னாப்புல தான் இருக்குதான். இப்போ 55 நாள் வரைக்கும் இருந்து நான் வந்து 450 எத்தனை எப்படி பார்த்தீங்க, எத்தனை உங்களை பற்றி ஒன்றும் இப்போ சரஞ்சரமாக நான் வாய்ப்பாடு வாய்ப்பாடாக படிக்க முடியும். நாங்கள் மைக்கை பிடிச்சோம்னா வாய்ப்பாடு வாய்ப்பாடாக படிக்க முடியும் அரசியல் வாழ்க்கையில். என்ன பழைய அரசியல் நினச்சிக்காதீங்க, இப்போ எல்லாம் எவ்வளவோ அரசியல் மாறி போச்சு. உங்களோட இது கொஞ்சம் யாரை எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே சுற்றி வாங்க, ஆனால் பாரதிய ஜனதாக்களை மட்டும் நீங்கள் எத்தனை கூட்டணியில் போய் நாங்கள் உட்காந்துருந்தாலும் நீங்கள் பேச முடியாது. அப்போ முதல் மைக்கை எடுத்து பேசுகிற நான் ஒரு தான் இருக்கேன், அது எங்களுக்கு தேசியத்துலேருந்து என்னிடம் தூக்கி வெளியே போட்டாலும் சரி அதை பற்றி பரவாயில்ல. ஏன்னா உண்மையான நாட்டுப்பட்டு உள்ளதை கேட்காம விட மாட்டேன், அதுதான். ஏன்னா பல பேரை நாங்கள் உயிர் தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கினோம், அப்படியாப்பட்ட ஈர மண் இந்த மண். உங்கள்கிட்ட சுதந்திரம் வாங்க என்னாவும் உனக்கு கேள்வி கேட்க என்னாராவும் 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கலையே, கொடுத்தீங்கனாலும் கேள்வி கேட்குறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் வயசுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு இப்படி ஆளுங்க வந்து இப்படி கேள்வி கேட்டுருச்சேன்னு நீ நல்ல அறிவாளியாக இருங்க. அறிவாளியாக இருந்தால் நீ இப்படிலாம் பேச மாட்டேன், என்ன சிந்திக்கையாவது இருக்குதா உனக்கு, அப்படி ஆளுங்களாக இருந்தால் நீ வாயை திறக்க மாட்டேன். இன்னமும் உங்களுடைய நிலைமை துறங்க, வாங்க பேசிக்கலாம். ஆனால் பாரத பிரதமர் அதை பற்றி நீ பேசியிருக்கிற, இவர் எங்கள் அண்ணாமலைஜி கூட நேற்று வந்தவர், உற்று பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய வயசு என்ன, இன்றைக்கி இந்த இந்தியா எப்படி கடந்தது, இன்றைக்கி இந்த பாரத நாட்டை எப்படி அவர் தூக்கி நிப்பாற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறது கூட இல்லாமல் நீ பேசாமல் என்னமோ அந்த பேச்சின் திறமையில் அவரை நீ ஒரு வார்த்தை அள்ளி விட்டுங்க பாருங்கள். அதுக்கு நீங்கள் எண்ணிக்கையாக இருந்தாலும் பதில் சொல்லி ஆகணும். எவனாச்சும் ஒரு பாஜக தொண்டை உங்களை காப்பியான் அன்னைக்கு பாருங்கள் இருக்குது. இதாங்க நான் முடிச்சுக்கிறேங்க.